अंबे शिवम मनमे गुरु एन्रुनर्तिया गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री ना वरले, ना निल्ले, अप्डेने यारों वर्त्त कोड़ा देंगे एन्नोडे आन्मा எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஓம் பிரகாஷ் சென்னையில இருந்து வரேன் நான் 2020ல நவம்பர் 29ஆம் தேதி தான் இங்க வந்தேன் எனக்கு அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அதாவது பக்தியிலயும் எனக்கு நாட்டம் கிடையாது குருவை தேடணும் அப்படின்ற ஒரு நாட்டமும் கிடையாது எதுவும் கிடையாது இவருடைய பதிவு வந்து எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் பதிவு ஒன்று வந்தது மற்றவங்க யார் பார்த்தாலும் எனக்கு வந்து என்னென்னா இவங்கெல்லாம் வந்து சரியில்லை இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நான் ஆனால் இவர் வந்து ஒரு 9 நிமிஷம் பதிவு தான் அந்த பதிவாகப்பட்டது என் மனசை வந்து இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார் இவர் நான் எப்பவுமே கொஞ்சம் இதுவாக தான் சொல்லுவேன் நான் இவங்கெல்லாம் சரி இவன் அப்படி அப்படின்னு நம்ம தான் பேசுவேன் ஆனால் நம்ம குரு வந்தவங்க அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து நம்ம காட்டி கொடுக்கல அது என்ன இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி நானும் அப்படியே சரி அதை பார்த்துட்டேன் அப்படியே வச்சுட்டேன் இவர் யாராக இருப்பாருன்னாரு நான் அது மனசில் தோணுச்சு ஆனால் அதை நான் எடுத்துகிட்டு போகல தேடணுன்ற தேடல் இல்லை ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து திருத்தணியில் இருக்கவங்க அவங்க முருக பக்தி ரொம்ப அதிகம் இன்றைக்கும் பக்தியில் இருக்காங்க அவருடைய பையன் நான் அது கொஞ்சம் இருந்தேன் ஆனால் இது என்ன சாமி இது அப்போது சிவன் இருக்காரு சக்தி இருக்காங்க அவங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் யாரும் கதை எழுதலையா அதுக்கப்புறம் யாருக்கும் தோணலை எழுதுறதுக்கு சரி இதெல்லாம் சரி கிடையாது ஆனால் இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்மளை வந்து மூர்க்கத்தனமாக போகாமல் நம்மளை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க சரி ஓகே அது 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 அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நான் எந்த ஒரு குருவை தேடணும் இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கும் இறைவனுக்கு ஒரு வழி இருக்குது தேடுறதுக்கு அப்படின்ற எனக்கு ஒரு எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படியாப்பட்டவன் நான் இப்போ கூட யாருன்னா கேட்டாங்கன்னா இவன் இப்படியா போனானா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஆனால் இவ்வளோ நான் சாமியை பற்றியோ இல்லை கொஞ்சம் திட்டினாலோ யாரை பற்றி வேறு குருமார்களையோ இல்லை வேறு ஞானிகள்னு சொல்லி வளம் வரவங்களையோ ஆனால் அவங்களெல்லாம் திட்டுவேன் நான் அப்படியாப்பட்ட ஆள் இங்கே சாமிகிட்ட பேச்சு கேட்ட உடனே நான் இங்கே வந்துட்டேன் அப்போது இங்கே வரும்போது சரி ஆனால் எனக்குள்ளே ஒரு தேடல் உள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் சின்ன வயசுலேருந்து இது வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது இது வந்து திட்டினா கூட மனசில் வந்து ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளேருந்து அழுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு தேடலில் எனக்கு தேடல்னு சொல்ல முடியாது அது நான் ஒரு மாதிரி தான் இருந்தேன் அப்புறமா குருவோடைய ஒரு 9 நிமிஷம் பதிவு பார்த்தேன் யூடியூப்பில் வேறு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா குருவோடைய இது வந்தது அவருடைய ஸ்பீச்சு அவருடைய வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே 2016 வரைக்கும் நான் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கேட்டேன் ஒரு பதிவு ஒரு வாட்டி கேட்க மாட்டேன் 100 வாட்டியோட கேட்டிருப்பேன் ஆனால் அது புரியாது ஏன் புரியாது அப்படின்னும் போது சாமி கிட்ட தான் நமக்கு அது புரிய வச்சார் அது எப்படி புரிய வச்சார் அப்படின்னா இங்கே இந்த ஆசிரமம் மாதிரி ஒரு ஆசிரமம் இதுக்கப்புறம் கிடைக்கிறதுன்றது ஒரு வாய்ப்புன்றதே கிடையாது இந்த ஆசிரமத்தில் இறைவன்னா யார் மனுஷன்னா யார் இறைவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இங்கே நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நமக்கும் இறைவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை நம்ம செய்கிற செயல்களுக்கு இறைவனுக்கு சம்மந்தம் இருக்கா இறைவன் தான் செய்ய சொல்கிறானா அப்படின்னு நிறையா கேள்விகள் முதல்ல இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் நான் லாரி வச்சுருந்தவன் 1 லாரி 2 லாரி இல்லை 30 லாரிக்கு மேலே வச்சுருந்தவன் நான் ஆனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது என்னை வந்து இந்த பாடத்தில் வர வைக்கிறதுக்காகவே ஒன்று ஒன்றா அழிச்சிக்கிட்டே வருது இது ஏன் இப்படி ஆகுது ஏன்னா நான் சாமியெல்லாம் வேண்டது கிடையாது இவ்வளோ நஷ்டம் ஆச்சு கோடிகளும் நஷ்டமாச்சு அது தப்பு எல்லாம் சொல்லுவாங்க சாமி கண்ணு இல்லையான்னு ஏ இல்லாத சாமியை போய் கண்ணு இல்லையா தப்பு நான் பண்ணேன் ஏன்னா செஞ்சது நான் தொழில் நான் எடுத்தேன் அப்படின்னும் போது அந்த தொழிலுக்கு உண்டான பலன் நான் தான் அடையணும் அது கண்ணுக்கு தெரியாத சாமியை போய் என்ன சொல்கிறது ஐயா வெளியே யாராவது பைக்கு நிறுத்திருந்தீங்கன்னா வண்டி போக வழி இல்லை கொஞ்சம் பைக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க பைக்கு யாராவது வழியில் விட்டுருந்தீங்கன்னா ஏன்னா அந்த பக்கம் வண்டி போகணும் இப்போ டிராக்டர் போக முடியலையா வண்டி யாராவது விட்டீங்கன்னா கொஞ்சம் பைக்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் விட்டுருங்கய்யா சாமி பாலசாமி மணிக்கு சார் கூப்பிடுங்க
அப்படி அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும்போது நான் வந்து சாமியை நம்பல. ஆனா இதே வார்த்தையை நம்ம சாமி சொல்றாரு, நீ செய்யறது எல்லாமே உனக்கு தான், உன்ன அறிஞ்சுதான் நீ செய்யற எல்லாம் உன் கர்ம வினை பிரகாரம் நடக்குது, சாமிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எனக்கும் அவருக்கும் ஒரு லிங்க் ஆகிட்டே இருக்குது. இது நிறைய விஷயங்கள் கேட்டு இருக்கும்போது அப்போ ஒரு நான் பதிவுகளை பார்த்துட்டு இருப்பேன், பதிவுகளை பார்க்கும்போது நான் நினைப்பேன், சரி இந்த கேள்வி எப்படி நம்ம அவர்கிட்ட கேட்கறது, எப்படி நம்ம ஃபோன் பண்ணி கேட்கறது, நமக்கு அவர் சொல்லுவார பதில் சொல்லுவாரா நினைக்கும் போது ஒரு அதிகபட்சம் ஒரு 18 hours எனக்கு அந்த பதிலுக்கு உண்டான விஷயம் எனக்கு யூடியூப்ல வந்துடும். இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, 7-8 வந்துருச்சு. சரி இதெல்லாம் வந்து ஒரு கோயின்சிடென்ட் நடக்குது, தற்செயல் நடக்குது அப்படின்னு நினைச்சேன் நான். அப்புறம் ஒரு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது, சரி இவ்வளோ வந்து இவ்வளோ பேசுகிறாரு இவரு, இவர் இறைவனை பார்த்தாரா, இவ்வளோ கதை பேசுகிறோமே, இவ்வளோ கதை சொல்கிறாரு இவர் அப்படின்னு ஒரு மனசில் பட்டுச்சு. ஆனால் ஒரு இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். அடுத்த 3 hours மதியானம் நான் சாப்பிட்டுருக்கும் போது அந்த எண்ணம் வருது, அடுத்த 4 hours எனக்கு மெசேஜ் வருது. அதில் மெசேஜ் வந்தவுடனே இறைவனை நான் பார்த்தேன், நான் உணர்ந்தேன், அதை நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஆனால் நான் பார்த்ததை நம்பாதீங்க, நீ பார்த்து நீ உணர்ந்து நீ சொல்லு. இந்த வார்த்தை எனக்கு ஒரு அடி சரியான அடி உண்டுது, சரி இதுதான் நமக்கு கரெக்டான இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கு ஒரு வெள்ளை வேஷ்டியும் இவர் தியாகசாமிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ வந்து இந்த ஆசிரமம் கட்டிகிட்டு இருக்காங்க, அப்போ கட்டிகிட்டு இருக்கும்போது அது நிதியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு இதோ பண்ணேன், ஒரு சின்ன ஒரு சின்ன உதவி தான் பண்ணேன். ஆனால் அந்த உதவிக்கே சாமி என் லைனில் வந்துட்டார், அந்த உதவிக்கே சாமி என் ஃபோனில் வர்றார். அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ நான் சொன்னேன் சாமி நான் பெரிய அமௌண்ட்லாம் போடல சாமின்னு, நீ 1 rupee போட்டாலும் அது இந்த ஆசிரமத்துக்காக போட்டப்பா அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி உங்கள் மனம் வந்து உங்களுக்கு நாடுது சாமின்னு, தப்பே இல்லை மனம் ஒன்று நாடக்கூடாது, வந்து நீ உபதேசம் வாங்கு அப்படின்னாரு. உபதேசம் வாங்கி அதில் ஒரு சாமி சொல்லுவார் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், உபதேசம் வாங்குறவங்க வாங்க போகிறவங்க இனி வாங்க போகிறவங்க வருங்காலத்தில் வாங்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, ஒன்றே ஒன்று அவர் சொல்கிறது தான், இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு யோசிக்காது. ஆனால் இறைவன் இருக்கிறான், ஏன்னா அது முட்டாள்தனம், இருக்கிறானா இல்லையான்னு தெரியல ஆனால் இருக்கிறான்றது எப்படி அது, அப்போ அது முட்டாள்தனம். ஆனால் அதை பயணிக்கிறதுக்கு உனக்கு மொட்டைத்தனம் வேணும், இந்த மொட்டைத்தனம் தான் இன்னைக்கு ஒரு 2 வருஷத்தில் நான் இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கேன். எனக்கே நான் இவ்வளோ இறைவனை கேட்டிருக்கேன், சாமி எனக்கு இந்த தகுதி இருக்கா, எனக்கு ஏன் இதெல்லாம் வந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து சொல்ல சொல்ல சாமி நிறையா சொல்லுவார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன்வர். அப்போ நான் அதை நான் சொன்னேன், ஈசன் யாரும் எனக்கு தெரியாது, அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன ஐடியா போட்டேன், முதல்ல குரு கிட்டந்து விலைக்கு நிற்கலாம், நம்ம இங்கே வந்தேன்னா குரு நான் பின்னாடி தான் நிற்பேன், நான் குரு ஆனால் சித்தி எல்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் குரு கிட்ட நான் வரல, நான் யார் காலிலையும் விழவும் மாட்டேன், எங்கள் அம்மா அப்பா காலில் தவிர விழமாட்டேன். நான் முதல் நாள் வந்து அவர் காலில் விழலான்னு வரேன், அவர் அப்போ ஒருத்தர் என் ஃப்ரெண்டில் இருக்காரு, அவர் போய் விழுந்துட்டு விழுறதுக்கு போகிற அப்போ சொல்கிறாரு, எனக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, போய் உங்கள் அம்மா அப்பா காலில் விழுங்கப்பா, என் காலில் வந்து விழுறீங்க, என் காலில் வந்த பிச்சைக்காரன் தான் பார்ப்பீங்கன்னாரு. இது எப்படியா பாட்டாடியா, உடனே திரும்பணும் நான் காலிலெல்லாம் விழலை, ஆனால் விழுந்தா விழுந்துருக்கலாம், அவர் ஆசீர்வாதம் கொடுக்கலாம், ஆனால் அவர் அங்கே கரெக்டாக அந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா என்னுடைய தாட்டும் அவருடைய மனநிலையும் ஒன்று தான். இதில் என்னன்னா அவர் தேடி கலையை எடுத்துட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, இந்த கலை வந்து அவ்வளோ மிகப்பெரிய கலை, இந்த மாதிரி கலையை வந்து எந்த ஒரு ஆசிரமத்திலையும் கிடைக்காது, இனியும் கிடைக்காது. சும்மா வந்து வெளியே இங்கே ஒரு 4 உபதேசம் வாங்கிட்டு வெளியே போயிட்டு கதை பேசுறதும் இந்த உபதேசம் தவறாக பயன்படுத்துறதும் இதெல்லாம் வந்து அவர் சாபத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இது தானாக நடக்கும், இது நடக்காமல் இருக்கவே இருக்காது. நான் வந்து இந்த நேர காலம் ராகு காலம் யமகண்டம் எதையுமே நான் பார்க்க மாட்டேன், அன்றைக்கும் சரி இன்னைக்கு இவர்கிட்ட வந்தவனும் சுத்தமாக கிடையாது. எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அப்பா இறந்து எங்கள் அப்பா இறந்தார கவலைப்படல, ஒரு நல்ல மனுஷன் நம்ம இறந்துட்டுமே அப்படின்னு கவலைப்பட்டேன். ஆனால் இவர்கிட்ட வரும்போது அதை சொல்கிறார் அவர், அவங்கவுங்க காலம் வந்த பிறகு அவங்க போயிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் இயற்கை, ஆனால் அவங்க சாவலை பிறக்க போகிறான் அப்படின்னும்போது அப்போ எப்படி அவன் செத்துட்டான்ற, யார் வந்து செத்தது, உடலா உயிரா ஆன்மாவா எது செத்துது, இதெல்லாம் விளக்கம் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குற ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் உணரணும், உணராமல் எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல வந்து இங்கே வரவங்க உபதேசம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு மாதம் பார்த்தேன் 6 months பார்த்தேன் அதெல்லாம் கிடையாது, குறைஞ்சபட்சம் 1 வருஷம் பார்த்துக்கிட்டே இருங்க, ஆனால் பார்த்தால் புரியவே புரியாது. இதை இங்கே வந்து இங்கே பயிற்சி எடுத்து இதை பண்ணணும். நான் 2 வருஷத்தில் உச்சக்கட்ட பயிற்சி நான் வாங்குறேன், நான் எல்லாருமே வாங்குறாங்க. நான் முதல் பயிற்சி 1 month தான் வாங்கினேன், 2020 November 21 வாங்குறேன், January 2nd பயிற்சியும் 2nd உபதேசம் வாங்குறேன். ஏன்னா என் நிலையை நான் வந்து என்கிட்ட கொடுத்த உபதேசம் கொடுத்த சாமிக்கிட்ட நான் சொல்கிறேன். இன்னும் ஒன்று சொல்ல வரேன், எல்லாருமே வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க,
இங்க வந்து சாமி வந்து இப்ப இல்ல அதனால வந்து நமக்கு மனசு வரலையே போ நிறைய பேர் யோசிக்கறாங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க உபதேசம் கொடுத்தது யாரு உபதேசம் கொடுத்தது நம்ம சாமி கொடுக்கல நிறைய பேருக்கு கொடுத்தவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்தாங்க ஆனா நமக்கு கொடுத்தது எல்லாமே வந்து அவரால் காமிக்கப்பட்ட குருமார்கள் கொடுத்தாங்க அப்ப அவங்க யாரு இவங்க யாரு அப்ப சாமி யாரு அப்படின்னும்போது நம்ம சாமி தான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு குரு யாருன்னா இறைவன்ல பாதி அவன் தான் அனுப்பி வைக்கிறான் இது உண்மை நூத்துக்கு நூறு உண்மை இது வந்து நம்ம பிரபலம் படுத்துறதுக்கோ இல்ல வேற ஏதாவது மீடியாக்காக பேசுறதோ அப்படி கிடையவே கிடையாது இதை நான் சத்தியமா உணர்ந்தவன் இன்னொன்னு சொல்லுவாரு முதல் பாடம் நல்ல பாடம் அதை நல்லா ஓட்டுங்க மூச்சை ஓட்டுங்க இங்க வந்து பாடம் நடத்தும் போது பாடம் உள்ள உபதேசம் வாங்கும் போது எண்ணத்தை எங்கேயுமே வச்சக்கூடாது அவங்களையே பார்க்கணும் குருவையே பார்க்கணும் குரு கொடுக்குற உபதேசையே பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கிரகிக்க முடியும் அதே மாதிரி வெளியே வந்து யாருக்கிட்டையும் விஷயம் கேட்கக்கூடாது வெளியே வந்து யாருன்னா கேட்டிங்கன்னா எல்லாருமே அறிவாளிங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க உங்களை குழப்பி போகிறதுக்கு நிறைய அறிவாளிங்க இருக்கிறாங்க அதனால வாங்குற உபதேசத்தை குருமார்கிட்ட வாங்க குரு கொடுத்தவங்க கிட்ட வாங்க அவங்க கிட்ட வந்து பேசுங்க ஏன் இப்போ நான் வந்து என் குரு கிட்ட நான் வாங்கலை ஆனால் நான் குரு வாங்கினது எல்லாமே வந்து குரு அவரால் காமிக்கப்பட்டவங்ககிட்ட வாங்கினேன் அப்போது நான் ரெண்டே வருஷத்தில் இவ்வளோ உபதேசம் நான் வாங்கிட்டேன்னா சும்மா வாங்கி தலையில் மூட்டை கட்டி வச்சுன்னு போகிறதுக்கு நான் வாங்கலை இதை நான் அனுபவித்தேன் அவர் சாமி சொல்லுவார் மனசை அழிக்கிறது ஒரே ஒன்று ஞானம் அந்த எந்த ஞானத்தில் அஞ்சாவது பாடம் நாதம் நாதம் வந்துருச்சுன்னா மனம் அடங்கிடும் மனம் அடங்கிடுச்சுன்னா புலன் அடங்கிடும் புலன் அடங்கிச்சுன்னா காமம் ஒன்று அடக்கி வைக்கும் ஆனால் அடக்கிச்சுன்னா அந்த நேரத்துக்கு போகிற நாலு அவர் உட்காடுற வெளியே வர வேலை முடிஞ்சு போச்சு இதோடு அது மறந்துடணும் அதை விட்டுட்டு இக வாழ்க்கையில் வந்துட்டு இதெல்லாம் போட்டு குழப்பிக்கக்கூடாது இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி பாடம் வந்து இந்த ஆசிரமத்தை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது இனி கிடைக்க போறதும் கிடையாது அதனால பார்த்துக்கோங்க நன்றி 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 சாமி உங்களோட தெளிவாக வழக்கு சொல்லியிருக்கீங்க உங்களோட அனுபவங்களை நன்றி ஆத்மாவுக்கு சார் நமக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு